உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக அமைந்திருக்கும் இந்த பத்திகானை மையமாக வைத்தே திருத்தந்தையின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன செயல் திட்டங்கள் நிறைவேறுகின்றன அந்த வகையில் திரு அவை செய்திகள் திருத்தந்தையின் உரைகள் சந்திப்புகள் திருப்பயணங்கள் சமூக நேர்காணல்கள் என வாரந்தோறும் எண்ணற்ற நிகழ்வுகளை கொண்டு வருவதுதான் இந்த பத்திக்கான் டாப் டென் இன்றும் போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்வோர் கொலைகாரர்கள் உலகை வளப்படுத்தும் உழவர்களாக வாழ அழைப்பு வத்திக்கானுக்காக உருவாகும் புதிய சூரிய மின்னாற்றல் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இறை நிகழ்ச்சிக்குள் போகலாம்

மற்றும் கொடுக்கும் இந்த குற்றவாளிகளுக்காகவும் அவர்கள் குற்றவாளிகள் அவர்கள் கொலைக்காரர்கள் அவர்களின் மனமாற்றத்திற்காக போதை பொருள் சட்டபூர்வமாக்கல் பற்றிய விவாதத்தை திருத்தந்தை அவர்கள் கையில் எடுத்தார் மேலும் மற்றொரு தெளிவான செய்தியையும் வழங்கினார் போதைக்கு அடிமையானவர்கள் அவர்களது குடும்பத்தினரின் பல சோக கதைகளை அறிந்திருக்கும் நான் இந்த ஆபத்தான பொருட்களின் உற்பத்தி மற்றும் கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது தார்மீக கடமை என்று நம்புகிறேன் இது ஜூன் மாதத்தின் கடைசி வாராந்திர பொதுமறை கல்வி உரையாகும் பொதுவாக ஜூலை மாதத்தில் பார்வையாளர்கள் சந்திப்பு இடைநிறுத்தப்படும் நிறைவாக உலக அமைதிக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படி திருத்தந்தை அவர்கள் கேட்டுக்கொண்டார் முதுபெரும் தந்தையின் பிரதிநிதியை திருத்தந்தை அவர்கள் சந்தித்த காணொலியை இந்த பகுதியில் பார்ப்போம் புனித பேதுரு மற்றும் பவுல் புனிதர்களின் திருவிழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள ரோம் சென்ற கான்ஸ்டான்டினோவில் முதுபெரும் தந்தையின் தூதுக்குழுவை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்தித்தார் நமது திரு அவைகளுக்கு இடையேயான உரையாடல் நம்பிக்கையில் எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது உண்மையில் இவ்வுரையாடல் உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்துகிறது அந்த சந்திப்பின்போது திருத்தந்தை அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நைசியா கவுன்சிலின் ஆயிரத்து எழுநூறாவது ஆண்டு விழா நிகழ்வைக் கொண்டாட முழு மனதுடன் துருக்கி வர விரும்புவதாக கூறினார் ஆர்த்தடாக்ஸ் திரு அவை மற்றும் கத்தோலிக்க திரு அவைகள் தங்கள் பாதுகாவலர் புனிதர்களின் திருவிழா நாட்களில் பிரதிநிதிகளை அனுப்புவது பாரம்பரியமாகும் வத்திகான் தனது பிரதிநிதிகள் குழுவை நவம்பர் மாதம் முப்பதாம் நாள் நடக்கும் புனித ஆண்ட்ரூ திருவிழாவிற்காக இஸ்தான்புல்லுக்கு அனுப்பும் என்பது கவனிக்கத்தக்கது உலகை வேட்டையாடுபவர்களாக அல்லாமல் பூமியை வளப்படுத்தும் உழவர்களாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக இறைவேண்டல் நாளுக்கான செய்தியில் கூறியிருக்கிறார் அது குறித்து இது பகுதியில் பார்ப்போம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது திருப்பீட தலைமையின் தொடக்கத்திலிருந்தே பல நேரங்களில் கடவுள் எப்போதும் மனிதர்களை மன்னிப்பார் ஆனால் இயற்கை ஒருபோதும் மன்னிப்பதில்லை என்ற வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கூறியுள்ளார் நாம் படைப்பை பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் அதை நாம் விட்டால் அது நம்மை அழித்துவிடும் அதை மறந்துவிடக்கூடாது படைப்பை பற்றிய நமது அணுகுமுறை இதுவாகத்தான் இருக்க வேண்டும் அவரது திருத்தூது மடலான லவுதா தூசி என்பது வெறுமனே சுற்றுச்சூழலை பாதுகாப்பது பற்றியது மட்டுமல்ல மாறாக அது இயற்கை பாதுகாப்பதை பற்றியது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் படைப்பின் பராமரிப்புக்கான உலக ஜப நாளுக்கான தனது செய்தியில் மனிதகுலம் குளம் திமிர் கொள்ள வேண்டாம் என்று திருத்தந்தை அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் மனிதர்கள் உலகின் வேட்டையாடுபவர்களாக இல்லாமல் பூமியின் உழவர்களாக மாற வேண்டும் என்று கூறியுள்ளார் மனிதனின் தேவைகளுக்காக மட்டும் தான் பூமி உள்ளது என்று நம்புபவர்களையும் திருத்தந்தை அவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த ஜபநாள் செப்டம்பர் மாதம் ஒன்று அன்று கத்தோலிக்க திருவையில் கொண்டாடப்படும் மேலும் அன்றைய நாளின் கருப்பொருளாக நம்பிக்கை மற்றும் படைப்பாற்றலுடன் செயல்படுங்கள் என்ற சொற்றொடர் உருவாக்கப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கது திருவையில் கிறிஸ்துவுக்கு அனுமதி மறுக்கும் சிலரும் இருப்பதாக புனித பேத மற்றும் பவுல் அன்று திருத்தந்தை அவர்கள் கூறினார் அந்த உரையை இந்த பகுதியில் பார்ப்போம் ரோம் அதன் பாதுகாவலர் புனிதர்களான பேதுரு மற்றும் பவுல் ஆகியோரின் பெருவிழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடியது திருத்தந்தி பிரான்சிஸ் அவர்கள் அவ்விரு திருத்தூதர்களின் திருப்பணி ஆர்வம் குறித்து பகிர்ந்து கொண்டார் அப்போது நம்பிக்கை என்பது தனிப்பட்ட முறையில் வாழக்கூடியது அல்ல என்பதை அவர்களின் உதாரண வாழ்வு காட்டுகிறது என்று தெரிவித்தார் இன்று திரு ஓவையில் உள்ள சில இயக்கங்கள் முன்னிறுத்தும் மேலோட்டமான ஆன்மீகத்தைப் போல திருப்பணிகள் அனைத்தின் நோக்கமும் நெருங்கிய ஆறுதலான மத போதிப்பு அல்ல அதற்கு முற்றிலும் மாறானது திரு மிகக் மிக குறுகிய மனப்பான்மை கொண்ட குழுக்கள் இருப்பது குறித்தும் கிறிஸ்தவை கூட திருவையில் அனுமதிக்காதது குறித்தும் திருத்தந்தை அவர்கள் விமர்சித்தார் நற்செய்தியில் பேதுரு இருக்கும் சிறைச்சாலையை கடவுள் திறக்கும் காட்சியை நினைவுபடுத்தி முதல் திருத்தந்தை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என்றும் ஆனால் அந்த ஆரம்பகால கிறிஸ்தவ சமூகத்திலோ அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவித்தார் ஆண்டவருடைய வல்லமையால் சிறை கதவுகள் திறக்கப்பட்டன ஆனால் பேதுருவால் கிறிஸ்துவ சமூகத்தின் வீடுகளுக்குள் நுழைய முடியவில்லை வாசலில் இருந்தவர் இவரை பேயென்று நினைத்து கதவை திறக்கவில்லை கதவுகளை திறக்கும் இந்த ஞானத்தை எத்தனை முறை சமூகங்கள் கற்றுக்கொள்ள தவறுகின்றன திருத்தந்தி பிரான்சிஸ் அவர்களின் குரல் மிகவும் கரகரப்பாக இருந்தது இருப்பினும் திரு அவைக்குள் ஏற்பட வேண்டிய மனமாற்றத்திற்கான இந்த அழைப்பை அது தடுத்து நிறுத்தவில்லை இந்த பெருவிழா அன்று புனித பேதுரு அவர்களின் சுரூபமானது திருத்தந்தைக்குரிய சிவப்பு நிற ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது புனிதர்களான பேதுரு மற்றும் பவுல் ஆகியோரின் பெருவிழா உலகெங்கிலும் உள்ள மற்ற மறை மாவட்டங்களுடன் திருத்தந்தையை ஒன்றிணைக்கும் கொண்டாட்டங்களில் ஒன்றாகும் இந்த கொண்டாட்டத்தில் அவரவர் மறை மாவட்ட பேராயர்களுக்கு நுன்சியோ அவர்களால் வழங்கப்படும் பாலியம் எனப்படும் கழுத்துப்பட்டை திருத்தந்தை அவர்களால் ஆசீர்வதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது திரு அவையில் முறைகேடு ஏற்படுத்துவோரின் படைப்புகளுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார் அது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் முயற்சியால் உருவான முறைகேடு எதிர்ப்பு ஆணையத்தின் தலைவர் அவர்கள் ஒவ்வொரு வத்திகான் துறைக்கும் நேரடி கோரிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில் முறைகேடு செய்பவரின் படைப்புகளை காட்சிப்படுத்துவதை நிறுத்துமாறு வலியுறுத்தியுள்ளார் இயேசு சபையிலிருந்து வெளியேற்றப்பட்ட அருட்தந்தை மார்கோ ருப்னிக் அவர்கள் ஒரு மொசை கலைஞர் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் மற்றும் கட்டிடங்களில் அவரது கலைப்படைப்புகள் காண கிடைக்கின்றன பலரை இவர் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் பலரும் அனுபவிக்கும் உளவியல் துயரத்தை திருப்பிடம் மறந்துவிட்டது என்ற தவறான செய்தி உருவாகுவதை நாம் தவிர்க்க வேண்டும் என்று சிறார்களை பாதுகாப்பதற்கான திருப்பிட ஆணையத்தின் தலைவரான பாஸ்டன் கர்தினால் அனுப்பிய கடிதம் கூறுகிறது ருப்னிக் கலைப்படைப்புகளை அவரது திருப்பிடக் கழகம் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தியது குறித்து வத்திக்கான் தொடர்புக்கான திருப்பிட கழகத்தின் தலைவரான பாவ்லோ ருஃபினி அவர்களிடம் ஒரு மாநாட்டில் கேட்கப்பட்டு ஒரு வாரத்திற்குப் பிறகு கர்தினால் ஓமலி அவர்களின் இந்த கடிதமானது வெளிவந்தது அவரது கலைப்படைப்பை அகற்றுவது கிறிஸ்தவத்தின் பதில் அல்ல என்று பதிலளித்த அவர் வத்திகான் கோட்பாட்டு அலுவலகமானது அவர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணையை முடிக்கவும் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் வத்திகான் தேவைக்காக புதிதாக உருவாகி வரும் சூரிய மின் ஆற்றல் குறித்து திருத்தந்தை அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார் அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம் வத்திகான் நகர அரசு பயன்படுத்தும் அனைத்து ஆற்றலும் புதுப்பிக்கத்தக்கதாகவும் தூய்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்று திருத்தந்தி பிரான்சிஸ் அவர்கள் விரும்புகிறார் அதனால்தான் புனித அசிசி பிரான்சிஸ் அவர்களின் நினைவாக பிரதர் என்ற பெயரில் ஒரு புதிய சட்டத்தை நிறுவியுள்ளார் இந்த ஆவணத்தில் வத்திகானின் ஓர் எல்லைக்கு அப்பாற்பட்ட பகுதியில் ரோமுக்கு வடமேற்கே இருபது மைல் தொலைவில் உள்ள சாண்டா மரியா தே கலேரியாவில் ஒரு சூரிய மின்னாற்றல் ஆலையை உருவாக்க திருத்தந்தை அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இந்த அமைப்பானது முழு வத்திக்கானுக்கும் ஆற்றல் வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது வத்திக்கானின் சூழலை மேம்படுத்த திருத்தந்தை அவர்கள் எடுத்த முதல் நடவடிக்கை இது மட்டும் அல்ல இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் அந்நாட்டின் எல்லையைச் சுற்றி மின்னேற்றும் நிலையங்களை நிறுவி மின்சாரக்கார்களின் பயன்பாட்டை அவர் ஊக்குவித்துள்ளார் திருத்தந்தையின் பல பொது தோற்றங்கள் நிகழும் ஆறாம் பவுல் அரங்கின் கூரையில் ஒளி மின்னழுத்த பலகைகள் உள்ளன இவை இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் கட்டப்பட்டன வத்திக்கான் முழுமைக்கும் வழங்குவதற்கான ஆற்றலை இவற்றிலிருந்து பெற முடியவில்லை அதற்கு ஒரு பெரிய இடம் தேவைப்பட்டது எனவேதான் வேற்று இடம் பயன்படுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் உருவாகவிருக்கும் புதிய ஆயர்கள் மன்றம் தொடர்பாக சமீபத்தில் வத்திக்கானில் சந்திப்பு ஒன்று நடந்தது அந்த சந்திப்பை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம் வத்திகான் கியூரியா மற்றும் ஜெர்மன் ஆயர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை தொடர்கிறது அவர்களின் கடைசி சந்திப்பில் ரோம் பற்றிய முக்கிய கவலைகளில் ஒன்று வலுப்படுத்தப்பட்டது ஜெர்மன் ஆயர் மன்றத்தால் உருவாக்கப்படும் புதிய கட்டமைப்பானது அதே சமநிலையிலோ அல்லது ஆயர்கள் பேரவைக்கு மேம்பட்ட நிலையிலோ இருக்கக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது ஜெர்மன் மாமன்றமானது பொது நிலையினர் அங்கம் வகிக்கும் புதிய ஆளும் குழுவை நிறுவ விரும்பியது ஆனால் இது குறித்து வத்திகான் எச்சரிக்கை எழுப்பியது ஏனென்றால் இந்த அமைப்பானது ஆயர்கள் மீதே அதிகாரம் செலுத்த முடியும் என்றும் வத்திகான் கூறியது ரோமில் புனித பேதுரு மற்றும் பவுல் பெருவிழாவிற்கு முன்னதாக நடந்த அவர்களின் மிக சமீபத்திய சந்திப்பின் போது பொதுமக்களின் பங்கேற்பை எவ்வாறு ஊக்குவிப்பது மற்றும் ஆயர்களுக்கு மேல் இல்லாத ஒரு மாமன்றத்தை எவ்வாறு அடைவது என்பதை குறிக்கோளாக இருந்தது விவாதத்தின் முடிவாக இதை ஆய்வு செய்ய ரோம் மற்றும் ஜெர்மனி இரண்டும் ஒரு ஆணையத்தை அமைக்கும் என்றும் அது அக்டோபரில் நடைபெறும் ஆயர் பேரவையின் உலகளாவிய கூட்டத்திற்கு பிறகு மீண்டும் கூடும் எனவும் திட்டமிடப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கது கோடைகாலம் திருத்தந்தையர்களின் திட்டங்களில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துவது வழக்கம் இந்த ஆண்டில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம் பாரம்பரியமாக திருத்தந்தையர்களுக்கு கோடைக்காலம் என்பது ஆண்டின் மந்தமான நேரமாகும் அவர்கள் பெரும்பாலும் ரோமின் வெப்பத்திலிருந்து தப்பித்து நகரத்திற்கு வெளியே சுமார் பதினைந்து மைல் தொலைவில் உள்ள கேஸ்டில் கேண்டல்ஃபோவில் உள்ள கோடைக்கால இல்லத்தில் தங்குவார்கள் ஆனால் திருத்தந்தி பிரான்சிஸ் அவர்கள் தனது இல்லத்தில் இருக்கும் நேரத்தை தவிர்த்து பொதுவாகவே கோடைக்கால அட்டவணையை தொடர்ந்து கடைபிடிப்பதாக அறியப்படுகிறது இந்த ஜூலையும் அவருக்கு வித்தியாசமாக இருக்காது ஜூலை மாதத்தில் பெரும்பாலான பணிகள் மற்றும் பார்வையாளர்கள் சந்திப்புகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் திருத்தந்தி பிரான்சிஸ் அவர்கள் கடந்த ஆண்டுகளைப் போல ஞாயிற்றுக்கிழமை நண்பகலில் புனித பேது வளாகத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திருப்பயணிகளுக்கு மூவேளை ஜபவுரை மட்டும் வழங்குவார் என்று கூறப்பட்டுள்ளது ஜூலை மாதம் ஏழாம் நாள் திருத்தந்தி பிரான்சிஸ் அவர்கள் வடக்கு இத்தாலிய நகரமான ஒரு நாள் மெய்ப்புப் பணி பயணத்தை மேற்கொள்வார் மாத இறுதியில் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று வத்திகானில் நான்காவது ஆண்டு தாத்தா பாட்டிகளுக்கான உலக நாளை கொண்டாடுகிறார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் திருத்தந்தி பிரான்சிஸ் அவர்கள் இந்த நாளை தொடங்கி வைத்தாலும் இந்த ஆண்டு கொண்டாட்டத்தில் அவர் கலந்து கொள்வாரா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை அதிகாரப்பூர்வமற்ற கூட்டங்களை நடத்துவதுடன் மெய்ப்புப் பணி ஆவணங்களை எழுத திருத்தந்தை அவர்கள் பெரும்பாலும் கோடை மாதங்களை பயன்படுத்துகின்றார் குறிப்பாக செப்டம்பர் மாத இறுதியில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் இயேசுவின் திரு இருதயம் குறித்து சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஆவணத்தை எழுதுவதற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூலை மாதத்தை பயன்படுத்தலாம் என்பது கவனிக்கத்தக்கது ஜூலை மாதம் எட்டாம் நாள் திரு அமெரிக்க தூதுவர் தன் பணியை துறக்கிறார் என்று செய்தி வெளியாகியிருந்தது அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம் திருப்பியிடத்திற்கான அமெரிக்க தூதர் ஜோ டொனலி அவர்கள் ரோமில் இரண்டரை ஆண்டுகள் இருந்து தற்போது பதவி விலகுகிறார் தனது பதவியை ஏற்பதற்கு முன் இந்த முன்னாள் அமெரிக்க இந்தியானாவின் செனட்டர் அவர்கள் இத்தாலிக்கு சென்றதில்லை முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்த நேரத்தில் ஐரோப்பிய தூதரக உறவில் ஈடுபட்டார் ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்த அதே நேரத்தில் டொனலி அவர்கள் தூதராக நியமிக்கப்பட்டார் தற்போது காசாவில் வன்முறை தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற வேளையில் அவர் பதவி விலகுகிறார் முதன்முறையாக நான் திருத்தந்தையை சந்தித்த போது இது கடினமான நேரம் என்று என்னிடம் கூறினார் அது அங்குள்ள மோதல்கள் தொடர்பாகவும் இருந்துள்ளது நாம் ஏற்படுத்த முயற்சிப்பதோ சிறிது அமைதியாகும் இந்த உலகில் அமைதியை அடையக்கூடிய சில வழிகளை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அவர் ரோமில் இருந்த காலத்தை திரும்பி பார்க்கையில் திருத்தந்தி பிரான்சிஸ் அவர்களுடனான தனது உறவையும் நீடித்த அமைதியை உருவாக்குவதில் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பையும் அவர்கள் அன்புடன் நினைவு கூர்ந்தார் திருத்தந்தி அவர்கள் எளிமையானவர் நம்ப முடியாத கடின உழைப்பாளி அற்புதமான நகைச்சுவை உணர்வு கொண்டவர் ஒவ்வொரு நபரின் மனித மாண்பிலும் அக்கறை கொண்ட ஒருவர் ஒவ்வொரு நபரும் குழந்தையும் நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் எந்த கண்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கடவுளின் அருளில் பங்கு பெற உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது என்பதில் அவர் கவனம் செலுத்துகிறார் அமெரிக்க தூதரகம் மற்றும் உடனான உறவுகள் வலுவானவை மேலும் உலகின் மறுபக்கத்தில் உள்ள அவரது அனுபவங்களிலிருந்து அமெரிக்கர்கள் வத்திக்கானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று டொனெல்லி அவர்கள் விரும்புகிறார் அங்கு வேலை செய்பவர்கள் மிகவும் கடின உழைப்பாளிகள் அவர்கள் மிகவும் தீவிரமானவர்கள் அதிக கவனம் செலுத்துபவர்கள் மேலும் அவர்களின் குறிக்கோளானது உலகெங்கிலும் உள்ள மக்களின் வாழ்க்கையை ஒவ்வொரு மூலையிலிருந்தும் சிறந்ததாக மாற்ற முயற்சி செய்கிறது அவர்கள் அனைவருக்கும் கடவுளை காட்ட முயற்சி செய்கிறார்கள் தூதர் டொனலி அவர்கள் ஜூலை மாதம் எட்டாம் நாள் தனது குடும்பத்துடன் இந்தியானாவுக்கு திரும்பும்போது திருத்தந்தையின் பல செய்திகளை தன்னுடன் எடுத்து செல்வார் என்பது குறிப்பிடத்தக்கது தசைநார் சிதைவு நோய் தொடர்பான மேலாய்வுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த சில ஸ்பானியர்கள் எடுத்துள்ள முயற்சி இந்த பகுதியில் பார்ப்போம் ரோமுக்கு பயணம் செய்வது எளிமையானதாக தோன்றலாம் ஆனால் இந்த ஸ்பானியர்கள் அதை ஒரு சவாலாக மாற்றி இருக்கின்றனர் சிறிது தூரம் படகு சவாரி அவ்வப்போது ரயில் என ஏறக்குறைய ஐநூறு மைல்கள் சக்கர நாற்காலியில் பயணம் செய்துள்ளனர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்து உலகில் ஒரு குறிப்பிட்ட நோயால் பாதிக்கப்பட்ட எழுபது மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோளை விடுக்க இந்த பதினான்கு நாள் பயணத்தை அவர்கள் மேற்கொண்டனர் ஆராய்ச்சிக்கு அதிக பணம் வழங்கும் உலக அரசுகளிடம் பரிந்து பேச நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் ஏனெனில் இது போன்று ஒரு நோயை கண்டறிந்து சிகிச்சை செய்யப்படுவதில்லை இதற்கு சிகிச்சையும் இல்லை உண்மையில் கைவிடப்படுவது கொடுமையானது ரூபன் மற்றும் ஜோஸ் ஆகியோருக்கு தசைநார் சிதைவு நோய் உள்ளது அவர்கள் சக்கர நாற்காலியில் இருந்தாலும் சாதனைகளை முறியடிப்பதை அது தடுக்கவில்லை அவர்கள் ஸ்பெயினில் மிக நீண்ட திருப்பயணத்தை நிறைவு செய்துள்ளனர் மேலும் வடக்கில் பாஸ்க் நாட்டை சுற்றி முன்னூற்று ஐம்பது மைல்களுக்கு மேல் பயணம் செய்துள்ளனர் ரோம் பயணம் அவர்களின் ஐந்தாவது திட்டம் எங்களை தெரிந்து எங்களை பார்க்கும் பலருக்கும் எந்த குறையும் இல்லாத பிறருக்கும் நம் வாழ்க்கையை முன்மாதிரியாக கொண்டுள்ள பலருக்கும் நாங்கள் ஒரு உத்வேகமாக இருக்கிறோம் என்று நினைக்கின்றேன் ஆனால் அவர்கள் தனியாக இந்த சாலையில் பயணிப்பதில்லை கால்களில் குறையுள்ள அன்டோனியோவுடன் அவர்கள் செல்கிறார்கள் அவர் பயணங்களுக்கு தேவையானவற்றை ஒருங்கிணைக்கிறார் பல இடங்களில் தகவமைப்பு தன்மை இன்னும் விதிவிலக்காக இருப்பதை கருத்தில் கொண்டு அவர் அவசியமான பங்கு வகிக்கிறார் நான் செய்வது என்னவென்றால் வேனில் அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்து செல்கிறேன் பேட்டரி சார்ஜர்கள் ஸ்பேர் பேட்டரிகள் எப்பொழுதும் நம் பார்வையில் இருந்தாலும் தூங்குவதற்கு ஒரு இடத்தை தேடுவதற்காக முன்னால் செல்கிறேன் தொலைபேசியிலும் எல்லாவற்றிலும் அழைக்கிறோம் ஆனால் நிறைய சிரமங்களை எதிர்கொள்கிறோம் எத்தகைய தடைகளை எதிர்கொண்டாலும் அவர்கள் தொடர்ந்து பயணிக்கின்றனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் அவர்கள் கிட்டத்தட்ட ஸ்பெயினின் அனைத்து பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்துள்ளனர் இப்போது அவர்கள் சர்வதேச பகுதியிலும் பயணித்துள்ளனர் என்பது பாராட்டுக்குரியது என் அன்பு நேர்களை இன்றைய நிகழ்வு அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் இது பத்திக்கான் டாப் டென் ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம் நன்றி வணக்கம் மரிய வாழ்க வத்திக்கான் டாப் டென் நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர் லக்கி 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 ஃபால்ஸ் அட் பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம்